இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்காவது ரெண்டு பேரும் எண்ணெயை தேய்ச்சி குளிக்கலாம் இல்லாட்டி இப்படி இருந்து டிவி பார்த்துட்டே இருக்கிறியா? போமா, இன்னைக்கு ஒரு நாள் தான் எங்களுக்கு லீவே இருக்கு, அப்பதான் டிவி பாக்குறோம். எம்மா தலைய பாரு, என்ன பியானு! இடி பக்கத்துல இருக்க புள்ள ஒண்ணிய வச்சிருக்காதா? இவ்வளவு பியானு இருக்கு நீ, சீப்ப வச்சு இழைச்சா என்னடி? எம்மா தலையில இருந்து கையை எடுமா மொத, எனக்கு பியானு பார்த்தாலே பிடிக்காதுன்னு தெரியும்ல. ஆமா, நீ ஏன் இழைச்சிடாத, என்னையும் பார்க்க விட்டுறாத. பியானு அவ்வளோத்தையும் வளர்த்து வச்சுக்க. என்ன மினுக்கு மினுக்கிறியடி, இந்த தலையில பியானு இருந்து அசிங்கமா இருக்காதா உங்களுக்கு? எம்மா நீ சும்மா இருபதுக்கு, இதுக்குதான் உன் மடியில படுக்கவே கிடையாது. ஏமா கிளாஸ்ல வச்சு இவனுக்கு பின்னாடி இருந்த பிள்ளை இவ தலையில போற பியானு பார்த்து எடுத்து கொடுத்தனால அந்த பிள்ளைய வெளியே விட்டுட்டாங்கம்மா கிளாஸ்ல இருந்து. அதுக்கப்புறம் டீச்சர் இவரை மட்டும் கேட்டிருக்காங்க, ஆட்டு பண்ண கோழி பண்ண மாதிரி நீ என்ன பியான் பண்ணையா வச்சிருக்கேன்னு கேட்டிருக்காங்கம்மா. இங்க பாரு, உன்னை பத்தி நான் ஏதாவது பேசினா நீ எதுக்கு இப்ப அம்மாட்ட என்னை பத்தி சொல்லி கொடுத்துட்டு இருக்க? எம்மா அண்ணா ஆரம்பிச்சாச்சா? ஒரு பத்து நிமிஷம் ரெண்டு பேரும் சண்டை போடாம இருக்கிற இல்லாட்டி நான் வறுத்து வருவேம்மா பிள்ளைகளு. சுவார் அடுப்புல அடக்கு பார்த்துட்டு வரேன், அதுக்குள்ளே முடிய எடியை பிடிச்சி இழுத்து சண்டையை போட்டு தொலைஞ்சிடாதீங்க. நான் இப்போ உனைய பற்றி என்ன சொன்னேன்? கிளாஸில் நடந்தது தானே சொன்னேன், உங்கள் டீச்சர் தான் சொன்னாங்க அவங்கள்ட்ட போய் சண்டையை போடு. உன் கிளாஸில் நடந்ததை நான் சொல்லிட்டு அந்த வாட்டி நீ செகண்ட் ரேங்க் தானே, இன்னைக்கு அப்பா வரட்டும் அதை சொல்லி கொடுத்துட்டு. சொல்லி கொடு, நீ என்ன ஒரு படம் ஃபெயிலு, நான் சொல்லி கொடுப்பேன். நான் ஒரு படம் ஃபெயில் தான், ஆனால் அப்பா என்ன அடிக்காது, ஏன்னா நான் போன வாட்டி மூணு படம் ஃபெயில், இந்த வாட்டி ஒன்று தான் ஃபெயிலு. ஆனால் நீ போன வாட்டி ஃபஸ்ட் ரேங்க்லேருந்து இந்த வாட்டி செகண்ட் ரேங்க் வந்திருக்கேன், இன்னைக்கு கொஞ்சம் பிச்சு எடுத்துருவாங்க பாரு. என்ன அவங்க போரெலாம் முடிஞ்சா? ஏம்மா இவா இருக்காளாம்மா, இந்த வாட்டி செகண்ட் ரேங்க் எடுத்திருக்காம்மா. இடி செகண்ட் ரேங்க்னு என்னது, ரெண்டாவதா? தமிழில் சொல்லுங்களாம் டி, பெரிய படிப்பு படிக்காமலாம் இங்கிலீஷில் பேசிக்கிட்டு. ரெண்டாவது ராங்க? ஏம்மா ஆமாம் ஆமாம், அது கூட தெரிய மாட்டேக்கு. இடி ரெண்டாவதா எடுத்திருக்கா? உங்கள் அப்பா ஆமாவா நல்ல படிப்பா நல்ல படிப்பான்னு சொல்லிட்டு தெரியுமா, நீ என்ன ரெண்டாவது ராங்க எடுத்திருக்கா? ஒரு காலாவது புக் எடுத்து படிக்கணும், இப்படியே டிவி பார்த்துட்டு இருந்தாக்கி ரெண்டாவது தான் வருவே நீ. நீ இப்படி ரெண்டா ரங்க எடுத்துட்டு வந்து என்னை கேவலப்படுத்திட்டு இருக்கா? எதுக்கிட்டு சிரிக்கிறிய? அந்த சரஸ்வதி மாவா சும்மையே தான் சுத்திட்டு தெரியவா? இப்போ 23வது ரங்க எடுத்திருக்கா? நீ இப்படி இருக்கான்னு கேட்டா உனக்கு எனக்கு சிரிப்பாவா இருக்கு, எனக்கு உங்க அப்பா வரட்டும். எம்மா ரெண்டு தாமா பெருசு, செகண்ட் ரங்க் தாமா பெருசு, 23லாம் எடுத்தாக்கி தங்கச்சியை மாதிரி ஒன்றும் படிக்காத பிள்ளைகள்மா. இங்கே பாரு, என்னை இழுக்க வேலை வச்சுக்கலாம் பற்றுக்க. என்ன இலவை, நம்ம நாலு எழுத்து படிக்கலன்னொன்னு இவ்வளோ சொல்லியதெல்லாம் கேட்க வேண்டியதாக இருக்குது. ரெண்டு பெருசா? ரெண்டு 23 தான் பெருசுன்னு நான் படிச்சிருக்கேன், இவ ஏதோ புதுசாக ரெண்டு பெருசுங்க. யார்கிட்டையும் சொல்லிட்டு நிற்கமா, நீ எத்தனை வரமாக படிச்சிருக்க? இனி என்ன சுவாதிக்க வாட்டி செய்கிறிய? நாலு எழுத்து உங்களை படிக்க வச்சுனா தானே இப்படி தப்பு கண்டுபிடிக்கிறிய? சத்யம்மா சாப்பிடவா மக்களே? எம்மா எனக்கு இப்ப சாப்பிடதுக்கு எதுவும் வேண்டாம், அவளும் வந்துடட்டு, அதுக்கப்புறம் சேர்ந்து சாப்பிடியும். நீ வந்து எவ்வளவு நேரம் ஆகு, என்ன எம்டி அவ வரல? எம்மா அவ ரெண்டு படம் ஃபெயிலு, அதனால அவளுக்கு ஈவினிங் ஸ்டடி உண்டு. எப்பாடா சே, ஸ்டடி ஸ்டடி நீ உயிரை வாங்கிறியாவ. எம்மா கொஞ்சம் எடுத்து சோறு போடு. ஏன் பட்டி, கொஞ்சம் படிச்சா என்ன? செகண்ட் ரேங்க் தானே எடுத்தேன், இதை ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்த மாதிரி நடிச்சிட்டு தெரியா?